பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா பெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில மிக சிறப்பான ஒரு டாபிக் எடுக்க போறோம், செல்போன். ஒரு காலத்துல தொடர்பு படுத்துறதுக்கு, தொடர்பு கொள்வதற்காக எதுவுமே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய நபரும் நல்லபடியா தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக இன்னைக்கு நம்ம எல்லோருடைய கையிலுமே, உலகளவில் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறது போல நம்முடைய உலகம் நம்முடைய கையில் வந்து அடங்கிடுச்சு. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு எல்லார் கையிலையுமே செல்போன் இருக்கு. ஒரு காலத்துல யார் எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு தொடர்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்க போனாலும் கூகுள்ல கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம், இவர் இங்கதான் இருக்கார் இந்த நபர் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த செல்போன் நல்ல விஷயத்த தான் சொல்லுதா இல்ல கெட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கா, அதை பேசுறதுக்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. பேசுவோம் காரசாரம் நிகழ்ச்சியில். செல்போனுடைய அட்வான்டேஜஸ் பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஒருத்தரையா பேசுவோம். என் பேர் விஜய், நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். திலோத்தி, பிஏ படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. மைசெல்ஃப் லீசா, எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கேன். தீபிகா, எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கேன். நிரஞ்சனா, எம்பிஏ முடிச்சிருக்கேன். என் பேர் பிரபாகரன், கேட்டரிங் முடிச்சிருக்கேன், இப்போ பிசினஸ் பண்ணிட்டு. என் பேர் கோமேஸ்வரன், எம்எஸ்டபிள்யூ படிக்கிறேன். என் பேர் அனந்து, நான் கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் ஷாருக்கான், பிபிஏ முடிச்சிருக்கேன். என் பேர் பிரணேஷ் பாலாஜி, நான் பிஇ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு பெரிய டீம் இங்கே நம்மக்கிட்ட இன்னைக்கு செல்போன் நல்லதுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, உங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சுறுசுறுப்பா தயாரா இருக்க மாதிரி தெரியுது. டிஸ்அட்வான்டேஜஸை பத்தி பேசுறதுக்காக இங்க நிறைய ஒரு கூட்டம் தயாரா இருக்கு, அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். முதல்ல சொல்லுங்க. ஐ அம் இந்து, நான் கரியர் அட்வைசரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சுனிதா, ஃபர்ஸ்ட் பிஏ படிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் கீர்த்தி, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நான் என் பேர் ஹரிப்ரியா, நான் ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் சுஜிதா, ஐ அம் 6th ஸ்டாண்டர்ட். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. ஐ அம் சுஜிதா, 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட், குட். என் பேர் பிரவீன், நான் ஃபைனல் இயர் ஈசிஏ படிக்கிறேன். ஓகே. என் பேர் ஸ்டா சந்திரு, செகண்ட் பிஎஸ்சி. என் பேர் நிரஞ்சன், நான் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் சோமானந்த பிரகாஷ், ஃபர்ஸ்ட் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஐம் தானேஷ், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது அப்படின்னு பேசுறதுக்காக இதோ முதல்ல ஷாருக் கான். சார், மொபைல் ஃபோன் வந்து அட்வான்டேஜ் தான் இப்போ இருக்க டேஸில். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லெட்டர் போய் சேர்றதுக்குள்ளேயே அங்கே ஒரு எமர்ஜென்சினா அவங்க செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு அப்படி இல்லை. ஒரு மொபைலில் ஒரு மெசேஜோ மெயிலோ பண்ணிட்டோன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்கு ரீச் ஆகுதுல்ல. ஸோ இது அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். இப்போ அவர் லெட்டர் பற்றி பேசினார். என்ன தான் நம்ம லெட்டர் அனுப்பினா, லெட்டர் அனுப்பிட்டு அந்த பர்சன் வந்து டெத்தோட மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இமீடியட்டாக போயிடும் சொல்லி சொன்னாங்க. நம்ம என்ன தான் அந்த மெசேஜ் வந்து இமீடியட்டாக போனாலும் அந்த பர்சன் அங்கேருந்து வரணும். எனக்கு தெரிஞ்சு நேரில் நடந்த ஒரு இன்சிடென்ட், 1 இயர் பேக் என்ன நடந்தது அப்படின்னா, அவரோட பையன் வந்து யூஎஸில் வேலை பார்க்குறாரு, யூஎஸில் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே தான் இருக்காரு. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் 100 இயர்ஸ் அதுக்கு மேலே வாழ்ந்தவங்க, கிட்டத்தட்ட 110 இயர்ஸ் இருந்தவங்க, அவ்வளோ வயசானவங்க. ஆனால் அவங்க வர வரைக்குமே அந்த பாடி வீட்டில் தான் இருந்தது. மெசேஜ் கன்வே ஆகலாம், பட் அந்த பர்சன் நீங்கள் வரணும். அது என்னோட ஒப்பீனியன். கரெக்ட், அதான் உண்மைதானே. இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து மெசேஜ் கன்வே பண்ணுறோம், அவங்களால வர முடியல. அது வெளிநாடு போனதே அந்த பாஸ்போர்ட் எடுத்து போயாச்சு. அது எவ்வளோ எக்ஸ்பைரி, எவ்வளோ நாளுக்கு, எந்த எவ்வளோ வருஷம் அங்கே இருக்க முடியுமோ அதுலேருந்து தான் வர முடியும். இமிடியேட் டிக்கெட் போடலாம். இப்போ எங்கள் மாமியார் அங்கே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஏதோ ஒன்றுனா அவங்களால திடீர்னு வர முடியாது. அந்த விசா அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது அப்படி இருக்கவங்களால வர முடியும். நீங்கள் உள்ளூரில் இருக்கவங்களை பேசலாமே. நீங்கள் எப்படி உள்ளூரில் இருக்கவங்கள பற்றி பேசுகிறீங்களோ, தொலை தொடர்பு அப்படின்றதே தொலைவில் இருக்கவங்கள தொடர்பு படுத்திக்கிறதுக்காக தானே தவிர. இப்போ நம்ம பாஸ்போர்ட் என்ன பண்ணலாம், விசா என்ன பண்ணலாம், இப்போ வந்து அதுக்கு ஏதாவது ஒன்று உடனே டிக்கெட் போட்டு வரவும் வரலாம். அந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகணும் இல்லை, அதுக்கு அந்த டேட்ல வரணும்னு இருக்கணும் இல்லை. தட் இஸ் அக்கார்டிங் டு தேர் எக்கனாமிக் சிச்சுவேஷன். தட் யூ நோ. யா. தட் யூ வாண்ட் டு நோ. என்னன்னா, வீடியோ காலிங் ஒண்ணு இருக்குது. இந்த வீடியோ காலிங் மூலம் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க
அவங்க வீட்டில் யாரும் இறந்துட்டா கூட அவங்க வர முடியாமல் அவங்க சோம்பேறித்தல் அலட்சியத்தினால அவங்க வீடியோ காலிங் மூலமே எது இருந்தாலுமே அவங்க வந்து அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ என்னன்னா அந்த வீடியோ காலிங் இருக்கிறதுனால அவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுதுன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போகிறதவரை கிட்ட நெருங்குற மாதிரி இல்லை. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறனா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என் கை வந்து ஃபோனுக்கு தான் போகுது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காலேஜ் என்ன நடந்துச்சு என்ன பண்ணியிருக்க ஏதோ இன்ஃபர்மேஷன் அவங்க என்கிட்ட கேட்குறதுனா கூட என்னால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு எடுத்துகிட்டு மொபைல் ஃபோன் என்ன நான் அடிக்ட் ஆகிட்டேன். அப்போ இருக்கும் போதே எடுத்துகிட்டு என் ஃபோன் வந்துட்டு என் கை வந்துட்டு மொபைல் ஃபோன் கைக்கு தான் போகுது. எடுத்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண தோணுது தவிர யார் யாருக்கோ தெரியாதவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ண தோணுது தவிர கூட இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா பெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு இடையன் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீலகிரிஸ்ல மெம்பர்ஷிப் புரோகிராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ரூபாய் 500 மதிப்புள்ள நீலகிரிஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல 500 ரூபாய் செலுத்தப்படும். உங்கள் நீலகிரிஸின் சிறப்பம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி பருப்பு வகைகள் காய்கள் பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். PSK காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துரை மெயின் ரோடு, கொல்லம் பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா பெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜப்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமால் நகர், ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோ. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், ஓஏ ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா பெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜப்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமால் நகர், ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. தென்றல் கிராபிக்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், backlight flex, vinyl print, one way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா பெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. தொடர்கிறது. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட் தான். நீங்கள் காலேஜ்லேருந்து வரீங்க, வந்துட்டு நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக போய் மொபைல் எடுக்கிறீங்க? வீட்டுக்கு போகிறீங்க, அம்மா பார்க்குறீங்க, அம்மா காலேஜுக்கு போனேன், இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் ஃபுல்லாக நான் படித்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போனேன், அப்படி சொல்லுங்கள். நீங்கள் ஏன் எடுத்தோன்னே மொபைலே எடுக்க போகிறீங்க? இல்லை ப்ரோ, இப்போ ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம அப்லோட் பண்ணுறோம்னா
நைட் அப்லோட் பண்ணுறோம். இன்னும் 2 to 3 days அப்புறம் வந்துட்டு எவ்வளோ லைக்ஸ் வருது நம்ம பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறது தான். அப்போ இருக்கும்போது டெய்லி ஈவினிங் வந்துட்டு நம்ம ஈவினிங் எப்போ நம்ம கையில் ஃபோன் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம நம்மளால் வந்துட்டு அந்த லைக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு லைக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபாலோயிங்ஸ் எவ்வளோ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நம்மளுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ் இருந்தால் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட காலையிலேருந்து இல்லை, அப்போ இருக்கும்போது என்ன ஆகுனா அப்போ நம்மளால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஈவினிங் வந்தோன்னே என்ன ஆகுனா எடுத்தோன்னே ஓய் என்ன நடந்திருக்கு மொபைல் ஃபோன்ஸ் இது வரைக்கும் என்ன சோஷியல் மீடியா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறது கை வந்து ஃபஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் தான் போகுது. என்னோட டாப்பிக்கே வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் இல்லையா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காலேஜ் விட்டு வந்தோடனே நான் மொபைல் ஃபோன் எடுக்கிறேன் யூஸ் பண்ணுறேன், இன்கேஸ் மொபைல் ஃபோன் இல்லைனா ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கூட தான் பேசியிருப்பேன். அதுதான் எங்களோட டிஸ்அட்வான்டேஜ்னு நாங்கள் சொல்கிறோம். மொபைல் ஃபோனுக்கு நாங்களே அடிக்ட் ஆகிட்டோம், நாங்களே ஒத்துக்கிறோம். தட்ஸ் இட், தட் இஸ் அவர் பாயிண்ட். அப்போது அந்த தப்பு யாருது, உங்களோட இதுதான். அதான் சார், நாங்கள் அதை தான் நாங்கள் ஒத்துக்கோம். நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகுறீங்க, உங்களுக்கான லிமிட்டட் டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி யூஆர் ரைட். காலேஜ்லேருந்து வரீங்க ஓகேவா, நீங்கள் காலேஜ்லேருந்து வரீங்க, உங்களோட ஒர்க் என்ன, ஸ்டடீஸ், உங்களோட ஒர்க் என்ன, ஸ்டடீஸ், படிங்க, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை யார் வேண்டாங்கிறா, வீட்டில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கொடுன்னு வாங்குறாங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நாங்களும் அதான் சொல்ல வரோம். மொபைல் ஃபோன் இருக்கனால தான் நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம், அதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அடிக்ட் ஆகிறது உங்களோட மிஸ்டேக் ஓகேவா, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் எல்லாரையுமே நான் மீன் பண்ணலையா, அதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் என்னோட பிரச்சனைன்னு நான் பேச வந்திருக்கேன். அப்படியே நீங்கள் சொல்கிறபடியே இருக்கலாம். காலேஜ்லேருந்து வரீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் வருது, நாளைக்கு எக்ஸாம், எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, நீ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அனுப்புனு சொல்லி வாங்கிக்கலாம். என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவைக்கு மீறி யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது டிஸ்அட்வான்டேஜாக போகும். பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோ. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீல்கிரீஸ் சூப்பர் மார்க்கெட் ஈரோடு இடையன் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீல்கிரீஸ்ல மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ₹500 மதிப்புள்ள நீல்கிரீஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல ₹500 செலுத்தப்படும். உங்கள் நீல்கிரீஸின் சிறப்பு அம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி, பருப்பு வகைகள், காய்கள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். PSK காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துரை மெயின் ரோடு, கொல்லம் பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின், அக்ஷயா 22/9C திருமால் நகர் ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோ. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், ஓஏ ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின், அக்ஷயா 22/9C திருமால் நகர் ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோ. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், பேக்லைட் பிளக்ஸ்,
வினயல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மென்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, எம்எல்ஏ ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. தொடர்கிறது. இப்போ டிஸ்அட்வான்டேஜை பத்தி இந்த பக்கம் பேசினாங்க. சாயந்தரம் படிக்கிறோமோ இல்லையோ போன உடனே செல்போனை எடுத்துட்டு நான் லைக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான், இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்ஸை பாக்குறதுக்கு மட்டுமே அந்த செல்போனை வச்சுட்டு இருக்கிறது போல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இங்கே அட்வான்டேஜஸ் பற்றி பேச போகிறாரு. ஆ, சொல்லுங்கம்மா. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்லைனில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆன்லைனாலே நமக்கு வந்து உட்காந்த இடத்துலேருந்தே நமக்கு தேவையான ஜாப்ஸ் எல்லாம் நம்ம தேடிக்க முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு வேலையை முடிஞ்சு போயிடுச்சு. என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வச்சுருக்கீங்க? கீப் இன் டச் வித் மீ. இப்போ வந்து நீங்கள் ஃபோன்லேயே எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் வந்து நீங்கள் வந்து சொசைட்டி கற்றுக்கிறது இல்லை. இப்போ வந்து நீங்கள் வெளியே போய் எங்கே டிக்கெட் புக் பண்ணோம் அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நாளைக்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸே கிடையாது, அந்தமாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, நீங்கள் வெளியே தான் நீங்கள் தான் போய் புக் பண்ணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது டிஸ்அட்வான்டேஜ் தானே. நீங்கள் அதுக்குள்ளேயே இல்லை போயிட்டீங்க, அதை விட்டு வெளியே நீங்கள் எதுவுமே கற்றுக்கலையே. நீங்கள் ஃபோன் மட்டும்தானே கற்றுருக்கீங்க. மொபைல் இருக்கிறதுனால அவங்க வந்து சொசைட்டியை கற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அது டிஸ்அட்வான்டேஜ் தான். எப்படி நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்களையோ, அதை வந்து அட்வான்டேஜ் தான். என்னென்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது வந்துட்டு ஒரு சம்மர் டைமில் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் டைமில் போகிறோம் அப்படின்னா ரஷ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து டிக்கெட் புக் பண்ணால் தான் அவங்க சொந்த ஊருக்கே போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ ஆப் மூலிமா போகிறது பெஸ்ட்டில், டைம் சேவ் பண்ணுறது, இது எல்லாமே அட்வான்டேஜ் தானே. எப்படி நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க? அதான், இப்போது நாளைக்கே அந்த ஆப்ஸ் எதுவுமே இல்லை, அதெல்லாம் பேன் வைக்கலாம், இல்லாட்டி ஃபோனே ஸ்மார்ட் ஃபோன்ஸே பேன் வைக்கலாம். அப்போது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் தெரியும், எங்கே போய் லைனில் நின்று வாங்கணும் எதுவும் தெரியாது, அதை நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. அப்போ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இன்னும் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா கோயில் லட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் நிற்கணும் ஒரு லட்டுக்கு. இதே நான் இங்கே ஈரோட்லேருந்து நான் திருப்பதி கிளம்பும்போதே என்னோடய ட்ரெயின் டிக்கெட்டு இல்லைனா பஸ் டிக்கெட்டு, அங்கே தரிசனத்துக்கு டிக்கெட்டு, லட்டுக்கு டோக்கன் எல்லாமே நான் இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போகிறேன். நான் போனதும் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்து கும்பிட்டு வந்தல, என்னோடய டைம் சேவ் ஆகும். ப்ரோ சொன்னார், நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எல்லாம் நிறையா நான் ஆப் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொன்றுலேயும் சோம்பேறித்தனம், கண்டிப்பாக சோம்பேறித்தனம் நிறையா வருது. இதில் போய் உன்னால் நின்று ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியல, அப்போ நீ என்ன முடியும் இல்லையா உனக்கு? உனக்கு என்ன கால் வழியா? இப்போ ஒன்றுலேயும் சோம்பேறித்தனம், கடைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம். இப்போ தான் நிறையா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு பொருளை நம்ம தொட்டு பார்த்து அதை உணர்ந்து வாங்கணும். அந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், எப்படியோ ஒன்று வருது, ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ மெத்தடே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இல்லை சார். இப்போ நீங்கள் போய் கடையில் மிளகா பொடி வாங்குறீங்க, அதை தொட்டு கட்டி பிடிச்சா வாங்குவீங்க சார்? அப்படி இல்லை சார், ஒரு பொருள் வாங்கணும், அதை உணர்ந்து வாங்கணுங்க சார். புரியல புரியல, உணர்ந்துங்க சார், உணர்ந்து வாங்கணும். உணர்ந்துனா எப்படி? எனக்கு புரியல. அதாவது ஒரு பொருளை தொடங்கும் போது, இப்போ எங்கள் வீட்டில் நான் என்னோடய அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், எங்கள் அம்மானால நடக்க முடியாது, வீட்டில் இருக்காங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்னோடய ஆப் மூலயமா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டுனா வீட்டுக்கு வந்துடும். எங்கள் அம்மா வாங்கி அவங்க பாட்டுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் போய் ஒவ்வொரு பொருளையும் தொட்டு உணர்ந்து அதை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சி தான் வாங்கணும், அதெல்லாம் நடக்கிற சாத்தியமே இல்லை. உங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறத விட்டுருங்க. நம்ம லைஃபுக்கு முக்கியமானதே டைம் தான், சரிங்களா? அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன்லாம் அட்வான்டேஜ் தான். இன்னொன்று இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பிரெயின் கேன்சர். இப்போது எல்லாத்துக்கும் தெரியும், ஃபோனால் பிரெயின் கேன்சர் நிறையா உங்களுக்கு வருது. நான் சார்ஜர் போட்டு அந்த ஆர்வத்துலேயே சார்ஜர் போட்டு தூங்கினதால வெடிச்சு போயிரு, அதாவது அவங்க உடம்பு வெடிச்சிருக்கு, அந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே நிறையா விஷயம் வருது, அவங்களுக்கெல்லாம் தெரியும். பிரெயின் கேன்சர்னு இப்போ ஒன்று நிறைய இல்லை, கேன்சரே இல்லாத நாடாக இருந்த நம்ம நாடு, ஃபோனால் தான் 80% பிரெயின் கேன்சர் வருதுன்னு இப்போ சர்வே சொல்லிட்டு இருக்கு. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா
வெட் கிரைண்டர்ஸ் ஹீரோ விளம்பர இடைவெளிக்கு பிறகு. உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீல் கிரீஸ் சூப்பர் மார்க்கெட். ஈரோடு இடையன் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீல் கிரீஸ்ல மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ரூபாய் 500 மதிப்புள்ள நீல் கிரீஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல 500 ரூபாய் செலுத்தப்படும். உங்கள் நீல் கிரீஸின் சிறப்பம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி, பருப்பு வகைகள், காய்கள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். PSK காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துரை மெயின் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் வெட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் வெட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமண நகர் ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், OA ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் வெட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் வெட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமண நகர் ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், பேக்லைட் பிளக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. செல்போனோட டிஸ்அட்வான்டேஜ் பேசும்பொழுது இந்த பக்கத்துல இருந்து சொன்னாங்க, நிறைய நோய்கள், கேன்சர், இது போன்ற மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தி வெடிச்சு செதறது அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே நாம பார்த்த செய்திகளும், அதுவும் செல்போன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி அவங்க பார்த்துருக்காங்களா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. சரி, அதெல்லாம் போகட்டும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன, செல்போன் விஷயமா, அது எப்படிலாம் உங்களுக்கு பயன்பட்டுச்சு? எனக்கு வந்து இப்போ ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம இருந்துட்டோம்னா ஃபோன் இல்லை, டைரெக்டாக சென்னை போகணும், ஆடிஷன் போகணும், அப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. வீட்டில் எந்த வீட்லேயும் டக்குன்னு நான் நடிக்க போகிறேன், ஆடிஷன் போகிறேன் அப்படின்னா விட மாட்டாங்க, எல்லாம் சேஃப்டி தான் பார்ப்பாங்க. இப்போ இருந்துட்டு நிறைய டேலண்டட் ஆப்லாம் இருக்குது, மியூசிக்கலி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம விட்டால் அது சான்ஸ் தானே தேடி வருது. வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடி கொடுத்து நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இப்போ செல்போன்ல நடிச்சிட்டு இருக்கீங்களா? டீம் 69ல நடிச்சிட்டு இருக்கீங்க. சோ ஒரு மினி ஆக்டர் இங்க உட்கார்ந்திருக்காங்க, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பையன் வந்து நடிக்க ரொம்ப ஆசை. அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டு போனான், ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே ஃபேக்குன்னு. அவன் வந்து ஒரு 50,000 உனக்கு லாஸ் ஆகிடுச்சு அதில். அது வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி, ஃபேக் ஐடி, ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி அவனை அப்படி பண்ணிட்டாங்க.
ஸோ அதனால எனக்கு என்னமோ அது டிஸ்அட்வான்டேஜஸாக தான் எனக்கு தோணுது. விவரம் தெரியாதவங்க அப்படி போவாங்க, விவரம் தெரிஞ்ச எல்லோரும் அப்படி போக மாட்டாங்க. அதுக்கு நிறைய ஆப் நீங்கள் அது கூகுளில் சர்ச் பண்ணி இப்படிலாம் இருக்கா அப்படி சொல்லி நல்லா சர்ச் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். டக்குன்னு அந்த நம்பரை பார்த்து வாட்ஸ்அப் பண்ணுறது அதெல்லாம் நவடேஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கூட வந்து ஃபேக் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அவங்க வந்து இன்னும் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஃபேக் ஆப்ஸ் வந்து இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க, ஆனால் அவங்களால முடியல. இன்னும் ஃபேக் ஆப்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ. அதுக்கு ஃபேக் ஆப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அதுலேயே ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங் கீழே வந்தீங்கன்னா அந்த ஆப் ஒரிஜினலாக நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ரிவ்யூ இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு அந்த நாலேஜ் கூட இல்லாமல் எதுக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்பேன். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன், ஏன் அந்த ரிவ்யூ வந்து அவங்களே கொடுக்கலாமே. அவங்க பண்ணுறவங்க எதுக்கு ப்ரோ? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்க அவங்க இதுலேயும் ஒரு ஆள் வந்து கன்ஃபார்ம் வந்து அக்கௌண்ட் இருக்கும், அவங்களுக்கும் அவங்களே ரிவ்யூ கொடுக்கலாம்ல ப்ரோ. ரிவ்யூங்கிறது கஸ்டமர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களா, அவங்க ரிவ்யூஸ்க்காக தான் அந்த ரிவ்யூங்கிற மீனிங்கு. ஓகேவா, கம்பெனிக்கு அவன் கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா அவனே ரிவ்யூ போட மாட்டான். அவனோட நல்லா இருக்கு தரமா இருக்குன்னு தான் சொல்லுவான். சரி, இப்போ பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னா, இப்போ வந்து சின்னவங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்கன்னா அதில் என்னென்ன பாக்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்மந்தப்பட்டதுலாம் அனுப்புறாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து நிறைய பேஜஸ்ல இருக்காங்க, ஈரோடு பேஜ் அந்த மாதிரி நிறைய பேஜஸ்ல இருக்காங்க. அந்த பேஜஸ்ல நிறைய ஃபீட்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது நிறைய இன்னொரு விஷயத்தை எல்லாருமே நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்க விட லைவ் அப்டேட் தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஜல்லிக்கட்டு. நம்ம ஈரோட்லேயே பார்த்தோம்னா யூஎஸ்சி பார்க் ஃபுல்லுமே வந்து சரௌண்டான ஜல்லிக்கட்டுக்காக. அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றா க்ரௌட் இருக்கா, அது வாட்ஸ்அப்லன்னா கண்டிப்பாக நடந்திருக்காரு சார். முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாருமே லைவ் அப்டேட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நான் இங்கே இருக்கிற எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் பண்ணுறேன், இங்கே கூட்ட இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய பேர் தேவை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெரியவங்களும் சிறுவங்களும் இது மட்டும் இல்லைனா நம்மளால் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் பண்ணியிருக்க முடியாது, நமக்கு ஒரு ரீசன் கிடச்சிருக்கே கிடச்சிருக்கா சார். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எல்லாருமே நம்ம கலந்துருப்போம். அதில் நானும் கலந்துட்டு எங்கள் டீம் 69 மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து கலந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கலந்துட்டோம். பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீல்கிரீஸ் சூப்பர் மார்க்கெட் ஈரோடு. இடையன் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீல்கிரீஸ்ல மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ரூபாய் 500 மதிப்புள்ள நீல்கிரீஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல 500 ரூபாய் செலுத்தப்படும். உங்கள் நீல்கிரீஸின் சிறப்பம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி பருப்பு வகைகள் காய்கள் பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். பிஎஸ்கே காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துரை மெயின் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜப்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9 சி திருமூல் நகர், ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், ஓஏ ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர்,
சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டெல்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டெல்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டெல்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின், அக்ஷயா 22/9C திருமால் நகர் ஆப்போசிட் நம்பர் சென்ட்ரல் ஸ்கூல் நாராயண் வளஸ் ஈரோ. Central Graphics அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், பேக்லைட் பிளக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். சென்ட்ரல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா பெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு தொடர்கிறது. என் ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஃபோனில் வீடியோ கால் மூலமாக நான் பேசிக்குவேன், அப்புறம் கால் பண்ணி நான் பேசிக்குவேன். நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருந்தாலும் என்னோட சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு செல்ஃபோன் வந்துட்டு ரொம்ப யூஸாக இருக்குது. ஓகே, நான் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன்னா கூட, இப்போது ஏதாவது பஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நான் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பி எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லி நான் அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை எனக்கு அங்கே வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இப்போ ஆப் வந்துருக்கு, காவலன் அப்படின்ற ஒரு ஆப், அது மூலியமாக எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறனால தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டைம் வந்து பயங்கரமாக சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு மொபைலில் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதோ ஒன்று வந்துட்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுனா கூட ஒன் மினிட்ல பண்ணிடலாம். பேடிஎம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் விட்டுருக்காங்க. ஃபுட்டு வேணும்னா கூட டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்கிறாங்க. அதில் இருக்கிற வந்துட்டு தப்பான விஷயத்தை மட்டும் பார்க்குறாங்க, அதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஒன்று எடுத்தால் வந்துட்டு அவங்க அதுதான் அப்படின்னு இது பண்ணுறாங்க, அப்படி நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸில் மேம் நடத்துகிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்ஸ்லாம் புரியலன்னா கூட நான் யூடியூப் மூலமா போய் அதில் பார்த்து மறுபடியும் ப்ளே பண்ணி நான் பார்த்து புரிஞ்சுக்குவேன். சார், இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் வந்து அட்வான்டேஜ்னு பேச வந்திருக்காங்க. நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா முதல்ல வந்து பசங்கள்லாம் வெளியே போய் விளையாண்டு நோய் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே மொபைல் ஃபோன்லேயே மூழ்கிட்டாங்க. நிறைய அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்ஸு, கேம்ஸு எல்லாமே வருது. அது வந்து அவங்களோட உடல்நிலையை வந்து ரொம்ப சரியில்லாமல் பண்ணுது. ஏன் சாகிற நிலைமை கூட அந்த மனநிலைக்கு கொண்டு வருது. அப்போது வந்து ஃபோன் எப்படி அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நான் டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். அப்புறம் பார்க்கும்போது முதல்லலாம் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க அவனு அகமகந்து உபசரித்தாங்க. ஆனால் இப்போது எல்லாமே வாங்க ஜி போங்க ஜின்னு கூப்பிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ 2G-லையும் 4G-லையும் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் வரும்போது எப்படி ஃபோன் வந்து எப்படி அட்வான்டேஜாக ஆகுது? ப்ளூவெல், மோமோ கேம்ஸ்லாம் நிறைய குழந்தைங்களை வந்து சாகடிச்சிட்டு வருது. ஃபோன் வந்து எப்படி அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க? நோமோஃபோபியாங்கிறது வந்து இப்போ ஒரு டிசீஸாக இருக்குது. அது யூஎஸில் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மெடிசன் வந்து சீக்கிரமே வெளியாக போகுது. இப்போ நோமோஃபோபியாங்கிறது வந்து என்ன, நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா. இதனால் அஃபெக்ட் ஆகிறவங்க நிறையா இருக்காங்க. இதை குடி சீக்கிரமே குறைய போகுது. முன்னெல்லாம் வந்துட்டு நூல்களை வாசிக்கிறது வந்து ஒரு ஹேபிச்சுவலாகவே ஸ்கூலிங்லேருந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம தேடிக்கிட்டே இருக்கனால நிறைய எழுத்தறிஞர்களை வந்துட்டு நம்ம இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நம்ம தெரியப்படுத்திக்க முடியாதது வந்து ஒரு ரேர் கேஸாக இருக்குது. நம்ம வந்து இவங்க தான் இந்த புத்தகம் எழுதுனாங்க, இவங்க தான் இந்த புத்தகம் எழுதுனாங்கன்னு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ்லேயே நம்ம ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களோட புத்தகத்தை வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அறிவு மேம்படுன்றது என்னோட கருத்து. சில்ட்ரன்ஸ் வந்து முன்னாடிலாம் வெளியே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மொபைல்ஸ் ஒரு 10 feet கூட இருக்காது, அந்த மொபைல்ஸ் கைக்குள்ளே அடங்குற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. யார் இப்போ போய் வெளியே போய் விளையாடுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது.
அதில் ஆக்சிடென்ட் நடக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸாக இருக்கும். இப்போ ஒன்று வந்துட்டு வண்டி ஓட்டும்போது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டு ஓட்டுவாங்க, இல்லை ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் காதில் வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, இதில் ஆக்சிடென்ட் நடக்குது. சரி, நடந்தாலுமே காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. அந்த இருந்தாலும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் லைக்ஸ் வரதுக்காக என்ன பண்ணால், நடந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்க சமயத்தில் அவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவன் சேர்த்துருந்தான்னா அவங்க பழச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தேவை வியூஸ் அண்ட் லைக்ஸ், அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாற்றுறது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த நாட்டில் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நேச்சுரலாக தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த இந்த டைமில் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஃபோட்டோஷாப்க்கு ஒரு ஆப்பு, அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ யாருமே அவங்களோட நேச்சுரல் பியூட்டின்றதை காமிக்க மாட்டுறாங்க ஃபுல்லாக மொபைல்ஸ் இருக்கிறதுனால. இப்போ யாருமே மேக்கப் போடணும்னு அவசியமே கிடையாது. யூ கேம் இருக்குன்னா ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்போவே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அதுதான் நம்மளோட பெரிய ட்ராபேக் இப்போதைக்கு இருக்கிறதுல. ஏன்னா யாருனே தெரியாதவங்க நிறையா பேர் வந்து அன்னவுன் பர்சன் கூட நம்ம வந்து நிறைய லைக்ஸ் வரும்ன்றக்காக நம்ம அக்செப்ட் பண்ணி அது பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இப்போ கூட. ஸோ கண்டிப்பாக மொபைல்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. இந்த யூடியூப் பார்க்குறதுனால தான் எனக்கு பொழப்பு ஓடுது. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீல்கிரீஸ் சூப்பர் மார்க்கெட் ஈரோடு. இடையின் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீல்கிரீஸ்ல மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ரூபாய் 500 மதிப்புள்ள நீல்கிரீஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல 500 ரூபாய் செலுத்தப்படும். உங்கள் நீல்கிரீஸின் சிறப்பு அம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி, பருப்பு வகைகள், காய்கள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். PSK காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துரை மெயின் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டெல்டிங் வெட் கிரைண்டர், டேபிள் டாப் டெல்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டெல்டிங் வெட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமால் நகர், ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோ. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், OA ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டெல்டிங் வெட் கிரைண்டர், டேபிள் டாப் டெல்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டெல்டிங் வெட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமால் நகர், ஆப்போசிட் நந்தா சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோ. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ்,
பேக்லைட் பிளக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா பெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் கவிதா, ஒர்க்கிங் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக இந்த ஒரு டிபேட் வந்து ரொம்ப ஒரு காரசாரமான இந்த விவாதம் வந்து ரொம்ப அழகான ஒரு விவாதம். அதாவது இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன்னால் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ரொம்ப அழகான ஒரு விவாதம். இதில் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக வந்து நீங்கள் எடுத்து உரைச்சிங்க. இதில் வந்து என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண விஷயம் தான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு மொபைல் ஃபோன் எதுக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுக்காக அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்தே போயிடுறோம். ஒரு ஃபோன் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு கால் பண்ணுறதுக்கு இல்லையா, டெக்ஸ்ட் வந்து அனுப்புறதுக்கு, அதுவும் இல்லையா என்னோட சர்டிஃபிகேட் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம 24/7 கணக்காக எனி டைம் ஆன்லைன், எனி டைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் போய் போய் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது, மனநலம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் தாண்டி பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாணவர் சமுதாயம் வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ மொபைல் ஃபோன்னால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே ரீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மியூசிக்கலில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளார், தயவு செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் டயல் செய்யவும். த மொபைல் நம்பர் யூ ஹவ் டயல் இஸ் கரண்ட்லி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக மியூசிக்கலில் ஒரு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் அதை பற்றின ஒரு கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து என்னோட வாய்ஸ் தான், ஆனால் வந்துட்டு நான் நெட்ஒர்க்கில் நான் வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையே நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, என்னோட குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு என்னுடைய 16 வயசுலேருந்து நிறைய போராட்டம் என்னோடய லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போயெல்லாம் கிடைக்காத அங்கீகாரம் இன்றைக்கி மொபைல் ஃபோன் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக நான் மொபைல் ஃபோனுக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி மியூசிக்கல் ஆப்க்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் மொபைல் ஃபோனுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நான் சொல்கிறது, நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை மிக தவறாக நிறைய வீடுகளில் இருக்குது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை சாப்பிடலை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிவைஸ் என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கான டிவைஸ் என்ன, மொபைல் ஃபோன். ஏன்னா என்ன அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவிலாம் தாண்டி இன்றைக்கி மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் ஆன்லைன் வீடியோ, ஓகே, கிட்ஸுக்கான வீடியோஸ் போட்டு கொடுத்துறோம். குழந்தை டிவி பார்த்துக்கிட்டே இல்லை மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட ஒர்க் அந்த இடத்துல சுமை குறையுதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு விஷத்தை கொடுத்து வளர்த்துறோம் அப்படிங்கிறது நிறையா பெற்றோர்களுக்கு தெரியாமே போயிடுது. ஸோ நானும் அந்த தவறுகளை செஞ்சுருக்கேன் நிறையா முறை. குழந்தை வந்து என்னாகுது, ஓகே இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால தான் யூடியூப்பில் ஆன்லைன் வீடியோஸ் பார்க்குறான், நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நெட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில நாட்கள் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ணால், 3.5 வயது ஆகிற என்னுடைய இளைய மகன் என்ன பண்ணானா, கூகுள் போகிறான், ஓகே கூகுள் சொல்கிறான், டச் பண்ணி ஓகே கூகுள் நெட் ஆன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை, எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க, அப்ளோஸ் பண்ணுறாங்க, பரவாயில்லையே சின்ன பையனுக்கு ஓகே கூகுள் போய் நெட் ஆன் அப்படின்னு சொல்லணுமா, அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. எவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறான்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமே கிடையாது, இது ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம். தாத்தாட்ட போய் கதை கேளு, பாட்டிகிட்ட போய் கதை கேளு, இங்கே வா, என்னோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். எங்கிற காலம்லாம் போய் அம்மாவுக்கு ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோன், குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோன்னு ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தில் தலைக்கு 15,000 ரூபா நமக்கு தெரியாமையே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய மேக்ஸிமம் டியூரேஷன் 1 இயர் தான். 1 இயருக்கு ஒரு குடும்பத்துக்கு 4 ஃபோன் அப்படின்னு கணக்கு வச்சோன்னா 60,000 ரூபா நமக்கு தெரியாமையே நம்மளுடைய ஃபேமிலின்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அதில் நம்ம யாருமே பின்வாங்கிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு இதை நம்ம உணர்ந்து
நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு செய்தியை பரிமாறுறதுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனை தவிர நம்ம எல்லாரும் நம்மளுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பொழுது போக்கிட்டோம். கிட்டத்தட்ட நம் ஒரு நல்லதுக்காக நாம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதை தாண்டி மொபைல் ஃபோன் நம்மளை யூஸ் பண்ற காலம் வந்துருச்சு. அது என்னைக்கு மாறுதோ கண்டிப்பா மொபைல்னால அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஈரோட்டில் மற்றும் ஓர் அடையாளம் நீல்கிரீஸ் சூப்பர் மார்க்கெட் ஈரோடு. இடையன் காட்டு வலசுவின் வெற்றியை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நீல்கிரீஸ்ல மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் 999 ரூபாய் கட்டி உறுப்பினராகுங்க. ரூபாய் 500 மதிப்புள்ள நீல்கிரீஸ் தயாரிப்பு பொருட்களை இலவசமாக வாங்கி மகிழுங்கள். அது மட்டும் இல்லங்க, உங்கள் ஃபியூச்சர் பே வேலட்ல 500 ரூபாய் செலுத்தப்படும். உங்கள் நீல்கிரீஸின் சிறப்பம்சமே வருடம் முழுவதும் 10% தள்ளுபடியில் பொருட்களை வாங்கலாம். நீங்க உறுப்பினரா சேர்ந்த பிறகு அரிசி, பருப்பு வகைகள், காய்கள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களை மேலும் 10% கூடுதல் தள்ளுபடியில், அதுவும் வருடம் முழுவதும். PSK காம்ப்ளெக்ஸ், நேருஜி வீதி, பூந்துறை மெயின் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமண நகர் ஆப்போசிட் நம்பர் சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. அழகிய தருணங்களில் உங்களுடன் தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ. அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த கலைஞர்களை கொண்டு போட்டோ மற்றும் வீடியோ உங்கள் பட்ஜெட்டில் எடுத்து தருகிறோம். உங்கள் சந்தோஷங்களை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை பெற்று டெலிவரியும் செய்கிறோம். தென்றல் டிஜிட்டல் ஸ்டுடியோ, நட்சத்ரா ரீஜன், OA ராமசாமி வீதி, ஈரோடு. Cell 9842982929 மற்றும் 9865182929. நமது ஈரோட்டில் சொந்த தயாரிப்பில் அக்ஷயா வெட் கிரைண்டர், சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர், மிக்சி, ஆட்டோ கிரைண்டர், கமர்ஷியல் டேட்டிங் பிட் கிரைண்டர், டேபிள் டாப் டேட்டிங் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர் ஜம்போ, டேட்டிங் பிட் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷிங் மிஷின். அக்ஷயா 22/9C திருமண நகர் ஆப்போசிட் நம்பர் சென்ட்ரல் ஸ்கூல், நாராயண் வளஸ், ஈரோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், பேக்லைட் பிளக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. பல்வேறு கிளைகளுடன் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் ஈரோடு வழங்கும் காரசாரம் இணைந்து வழங்குபவர்கள் அரேனா அனிமேஷன்ஸ் ஈரோடு, அக்ஷயா வெட் கிரைண்டர்ஸ் ஈரோடு. தொடர்கிறது. ஹாய், ஐ மேக்லா. நான் ஈரோடு அரேனா அனிமேஷன்ல கரியர் அட்வைசராக இருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட நான் கவுன்சிலிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது பசங்களை பார்த்திங்க அப்படின்னா 7 இயர்ஸ் பசங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேம் டிசைனர் ஆகணும், அண்ட் தென் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு சில டைமில் வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்காங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நான் பேசும்போதுலாம் தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் அதில் அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஃபைன், ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் இருக்குது,
ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறாங்களா, கிடையவே கிடையாது. பஸ்ஸில் போகும்போது அவங்க பாட்டுக்கு காதில் மாட்டிட்டு யாருக்கோ என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நிறைய அப்சர்வ் பண்ணுது. அண்ட் தென் எத்திக்கல் ஹேக்கிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவியில் வந்து வர விஷயங்களை வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோனை எடுத்து வச்சுட்டு அதை அதுக்கான விஷயங்களை தேடுது. அதாவது குழந்தைங்களுக்கான தேடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். அண்ட் தென் அதுக்கான விஷயங்கள் என்ன சரி என்ன தப்புன்னு பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும். அது எல்லாமே மொபைல் ஃபோன் சொல்லி கொடுத்துறாது. ஆக்சுவலாக இது எல்லாத்துமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இஸ் டோட்டலாக அட்வான்டேஜஸ் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பேங்கிங் ஆகட்டும் அதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ மொபைல் ஃபோன். நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்ன பண்ண முடியுங்கிறத நான் ஒரு நிமிஷம் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிய போகுது. அந்த நாலு பிரான்ச் அஞ்சு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, நான் ஆஃபீஸை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கிறனதில் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு என்னால் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அட்வான்டேஜஸாக இருக்குதுன்னு நான் சொன்னாலும் குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் தான். ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான். முதல்ல நோட்டிஃபிகேஷனை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். குழந்தைங்க கூட இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற விஷயங்கள்லாம் சரியான விஷயங்கள் தான். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அப்டேட் ஆகுது அண்ட் தென் வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வீட்டுக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு அது தெரியாது. மொபைல் ஃபோனை கையில் கொடுக்காத வரலும் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. நாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் குழந்தைக்கு தெரியும். நம்ம நிறையா பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க என் பையன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, நிறையா பேசுகிறான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தை கேட்குற வார்த்தைகள் நிறையா பேசுகிறாங்க. அது எங்கேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா நம்ம காமெடிஸுங்கிற பேர் வழியில் அவங்க கையில் ஒரு ஃபோனை ஒன்று கொடுத்துட்டு அதை பாரு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போடுறோம். அது அந்த வீடியோ மட்டும்தான் பார்க்குமா, நிறையா வீடியோஸை பார்க்கும். அந்த வீடியோஸை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லி பார்க்கும் அது சரியா தப்பாங்கிறது. அது அதுக்கு எப்படி தெரியும், அதுக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் எனக்கு சரி அப்படிங்கிறது தெரியல. பட் பிஸ்னஸ் பண்ணுறோம், வாட் எவர் இட் இஸ், காலையிலேருந்து பொழுதாந்தினி இருக்கும், எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அந்த குழந்தைக்கான ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நம்ம அந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கான டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கும், 10 to 15 minutes குழந்தையோட இருக்கும், இல்லை 1 or 2 hours இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை கூட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அந்த டைமுக்கு தான் நம்ம ஃபோனை பார்க்குறது. அண்ட் தென் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் தெரியாமையே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை உங்ககிட்ட விளாட வரும்போது நீங்கள் சின்னதாக ஒரு இரிட்டேஷன் ஒரு சவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த குழந்தை தனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே, பேங்கிங் பார்க்குறீங்களா, தேவையான ஆப்ஸை மட்டும் ஃபோனில் வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்க்குறீங்களா, பாருங்கள், தப்பே கிடையாது, அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது உடனே மெசேஜ் வரணும், ஏர்டெல் டிவி பார்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லாத விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான சந்தோஷங்கள் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளியிலிருந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கான கிட்ஸ்க்காக அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணலாம், தப்பே இல்லை. நான் நம்புகிறேன் இந்த தீபாவளியிலிருந்து உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மொபைல் ஃபோனை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் என்னென்ன விஷயங்கள் நல்லதாக இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அழகான ஒரு காரசார நிகழ்ச்சியில் இன்றைக்கி செல்ஃபோன் தேவை, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த முறை இதே போன்று வேற ஒரு நல்ல ஒரு தலைப்போடு காரசாரமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.